welcome to this video channel. இங்க நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா chicken tikka எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம வந்து chicken tandoori எப்படி செய்யறதுன்றத ஒரு வீடியோல நான் போட்டுருக்கேன். அதனுடைய செகண்ட் பார்ட் தான் இது. நீங்க வந்து அந்த வீடியோவை பார்க்கலனா நான் வந்து ஐ பட்டன்ல உங்களுக்கு கொடுக்கறேன். அத பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா இந்த வீடியோ பார்க்க வாங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும். சோ இப்போ வந்து நம்ம chicken tikka எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ chicken tikka செய்யறதுக்கு நான் வந்து chicken உடைய ரெண்டு breast piece வந்து நல்ல மஞ்சள் தூள் போட்டு நல்ல clean பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து இந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சென்டர்ல ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கங்க. இந்த chickenலயே பாத்தீங்கன்னா இந்த breast piece தான் உங்களுக்கு வந்து boneless-ஆ கிடைக்கும். இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பீசஸா இந்த மாதிரி cube shapeல கட் பண்ணிக்கங்க. நம்ம எல்லா chicken shop-லயும் பிரஸ்ட் பீஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டாலே அவங்களே இந்த மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு ஒரு பீஸை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இன்னொரு பீஸையும் நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நம்ம இந்த கட் பண்ண பீசஸ் எல்லாமே நல்லா ஒரு 3 to 4 hours நல்லா மேரினேட் பண்ணணும். இப்போ இதை நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு என்னென்ன மசாலா ஐட்டம் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம வந்து தந்தூரி சிக்கனுக்கு என்னென்ன மசாலாலாம் ஆட் பண்ணணுமோ அதே டைப் தான் இதுக்கும் நம்ம மசாலாலாம் போட்டு இதை நம்ம மேரினேட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து அந்த முன்னாடி தந்தூரிக்கு போட்ட அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதோட லிங்கை வந்து நான் இதுக்கு மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ இந்த பீசஸ் எல்லாம் இந்த மசாலாவில் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் 3 to 4 hours நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்க்கு நம்ம தந்தூரிக்கு ரெடி பண்ண அதே புதினா சட்னி தான். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்தீங்க தான் உங்களுக்கு இந்த வீடியோ நல்லாவே புரியும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் சட்டியில் வந்து நான் வந்து கறி துண்டெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா நம்ம எரிய விடணும். இந்த மாதிரி நல்லா எரிஞ்சதுனா தான் உங்களுக்கு வந்து அந்த கணல் நல்லா கிடைக்கும். கொஞ்ச நேரம் ஒரு 15 to 20 minutes ஆகுது இந்த கறி துண்டுங்கன்னா உங்களுக்கு நல்லா எரியணும். இந்த அனல் வந்து அடங்கணும், தீப்பொறி வந்து உங்களுக்கு அடங்கணும். அப்போ தான் வந்து கறியில் வந்து உங்களுக்கு அந்த கணல் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கனகணல் இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள். இப்படி இருந்தால் தான் நம்மால் சிக்கனை நல்லா வேக வைக்க முடியும். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இது வந்து 3 hours மேலே நல்லாவே மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கம்பியில் இப்போ ஒவ்வொரு பீசஸாக எடுத்து நம்ம இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கம்பி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வடை குத்தி தாங்க நான் எடுத்திருக்கேன். இந்த வடை குத்திலேயே நம்ம வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக குத்தி நம்ம இதில் ரெடி பண்ணிக்கலாம். எல்லார் வீட்லேயுமே வடை கம்பி இருக்கும். இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ரெண்டு கம்பியாக நம்ம வச்சோம்னா நமக்கு சீக்கிரமாகவே வேலை ஆகும். நம்ம சீக்கிரம் ஈஸியாக இதை வந்து செய்து முடிச்சிடலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து வடைக்கம்பி எடுத்துக்கிட்டேன், இன்னொன்று வந்து நம்ம குழி பணியாரத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா கம்பி, அந்த கம்பி எடுத்துக்கிட்டேன். இன்னொரு பக்கம் வந்து அதில் நான் குத்தி எடுத்து வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து சென்ட்ரலாக வச்சிடலாம். இப்போ இது அப்படியே வேகட்டும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் வேகிறதுக்கு உங்களுக்கு 10 minutes ஆகுது ஆகும். இப்போ இந்த காற்றுலேயே அந்த கறி வந்து நல்லா எரியுது. ஸோ அதுலேயும் உங்களுக்கு வந்து அந்த சிக்கன் பீஸ் நல்லா வெந்து வருது. அது வேக வேக அந்த ஸ்மெல்லு வாசனை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு ஸ்மெல் வருது, நல்லா வாசனையாக இருக்குது. இது வந்து நான் தந்தூரி செய்த அன்றைக்கே தான் இந்த டிக்காவும் செய்தேன். ஸோ அதனால் நல்லா வெயில் ஏறிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ அந்த கம்பியில் இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு வெந்து இருக்க பக்கத்தில் வந்து லைட்டாக பட்டரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா பட்டரை அப்ளை பண்ணி விட்டுடுங்க. இந்த
இந்த தந்தூரி, இந்த சிக்கன் டிக்கா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக்கினஸோடு நம்ம சாப்பிட்றது தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஆயில் இல்லாமல் நம்ம சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்ட்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க, அவங்கெல்லாம் இந்த மாதிரி வீட்லேயே ரெடி பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். இன்னொரு பக்கமும் நான் பட்டரை அப்ளை பண்ணிடுறேன். ரெண்டு பக்கமும் நமக்கு இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. எல்லா சைடும் நல்லா இந்த மாதிரி அந்த கம்பியிலேயே இப்படி திருப்பி திருப்பி நாலு பக்கமாக நல்லா காட்டி விடுங்க. நாம் வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செய்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்ம ஹைஜீனிக்காகவும் நல்லா செய்து சாப்பிடலாம். இப்போ கொஞ்சம் அந்த கீழ்பாக்கெல்லாம் நல்லா வேகிறதுக்காக தான் அது மாதிரி ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சுருந்தேன் கொஞ்ச நேரம். இப்போ இதை வந்து ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கம்பியிலேருந்து எல்லாமே உங்களுக்கு சூடாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு இதை எடுத்துடலாம். சூப்பரான சிக்கன் டிக்கா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்ல வெயிலுங்க, ஒன்றுமே முடியல, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த கறியை நம்ம எரிய வைக்கும்போது நிறைய புகை வரும், அதனால தான் நம்ம வந்து இதை வீட்டில் செய்ய முடியாது. வீட்டுக்கு வெளியில் இடம் இருந்தால் நம்ம வெளியில் செஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு வீட்டு முன்னாடி செய்ய முடியாதனால நான் வந்து மொட்டை மாடியில் செய்தேன் இதை. இப்போ பேலன்ஸ் இருக்கிற பீசஸ் கூட நம்ம இந்த மாதிரி இப்போ இப்படியே கம்பியில் குத்தி ரெண்டாவது வாட்டி செகண்ட் டைம் நான் வைக்க போகிறேன். இப்போ செகண்ட் டைம் இந்த மாதிரி வச்சிட்டேன் பாருங்க. அடுத்த முறை பண்ணதும் நல்லாவே உங்களுக்கு சூப்பாக ப்ரௌனிஷ் கலரில் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. மொட்டை மாடியில் இப்போ அந்த ஒரு கம்பியோடு இப்போ உங்களுக்கு நான் காட்டிகிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செய்து சாப்பிடும்போது உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக. இப்போ நம்மளுக்கு எல்லா சிக்கன் டிக்காவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் ஒரு பீஸ் வந்து பிரித்து காட்டுறேன் உங்களுக்கு. சிக்கன்லாம் அவ்வளோ நல்லா அருமையாக வெந்திருக்கு, எவ்வளோ சூப்பராக அவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம், அவ்வளோ அருமையாக அவ்வளோ டேஸ்டியாக நல்லா இருந்துச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து நம்ம அந்த ஏற்கனவே தந்தூரிக்கு நம்ம எப்படி சைட் டிஷ்ஷாக வச்சுருந்தோமோ அதே மாதிரி மயோனீஸும் அந்த புதினா சட்னியும் தான் வச்சுருக்கேன். இந்த ஒரு பீஸ் எடுத்து நம்ம இந்த புதினா சட்னியில் நான் தொட்டு சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளோ ஒரு அருமையாக சூப்பராக இருந்துச்சுங்க. சான்ஸே இல்லை, நல்ல ஒரு டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.